வாட்ஸ்அப் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது COVID-19 வேக்சினேஷன் பற்றி. ஒரு சைஸபிள் பாப்புலேஷனை வச்சு நம்ம இந்த நிறைய டவுட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் தெளிவாக கிளியர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், வேக்சின் சேஃப் ஆர் நாட், பாதுகாப்பானதா இல்லையா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் வேக்சின் போட்டுக்கும் போது இந்த வேக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட இன்னர் இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணும். ஸோ இந்த வைரஸ் உங்களுக்கு அட்டாக் ஆகும்போது இந்த வைரஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக இந்த வேக்சின் உங்களுக்கு ஃபைட் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி வேக்சின் இஸ் சேஃப், பாதுகாப்பானது தான். ரெண்டாவது விஷயம், சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேக்சின். சைட் எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் பீப்புளுக்கு வந்து இந்த ஊசி போட்ட இடத்துல வலி, 2-3 டேஸ்க்கு டயர்டாக இருக்கிறது, பாடி பெயின் இருக்கிறது, லைட்டாக ஃபீவர் இருக்கிறது, இது மட்டும்தான் மேஜராக இந்த வேக்சின் போடும்போது சைட் எஃபெக்ட்ஸ் ஆகுது. மற்றபடி எல்லாரும் சொல்கிற மாதிரி டைரெக்டாக இந்த வேக்சின் போட்டதுனால தான் டெத் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ரெக்கார்ட்ஸும் இது வரைக்கும் இல்லை. ஸோ மேஜர் சைட் எஃபெக்ட்ஸ் இது மட்டும்தான். மோஸ்ட் காமனான க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வேக்சினேஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேக்சினேஷனோட பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர்டு வேக்சினேஷன் சென்டருக்கு போனீங்கன்னா, கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ உங்களுக்கு கொடுக்குற வேக்சினோட தரத்தில் எந்த மாறுபாடும் கிடையாது. அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட இன்னும் எஃபிஷியண்ட்டாக வேக்சின் கொடுக்கறதா நான் இது வரைக்கும் ஃபீட்பேக் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு, எந்த பிராண்ட் வேக்சினேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நான் எந்த பிராண்டு பேர்னு சொல்ல விரும்பலை. இந்த பிராண்டை விட இந்த பிராண்ட் பெருசுன்னு இது சுப்பீரியர்னு இது வரைக்கும் எந்த இடத்துலையும் ப்ரூவ் பண்ணப்படலை. அந்தந்த கண்ட்ரியில் அவங்கவுங்க ரெகுலேட்டரி பாடியை வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்க எல்லா வேக்சினுமே ஈக்குவல் எஃபெக்டிவாக தான் கொடுக்குது. ஸோ எல்லா பிராண்டோட தரமுமே ஒன்று தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, ஷுட் சில்ட்ரன் டேக் வேக்சின்ஸ்? தேவையில்லைங்கிறதோட இந்த வேக்சின்ஸை சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கணும்னு இது வரைக்கும் அப்ரூவ் பண்ணப்படலை. அதுதான் உண்மையான விஷயம், அது ஒரு பாசிட்டிவான விஷயம் கூட. ஏன்னா இன்கேஸ் குழந்தைங்களுக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவாக இருந்தால் கூட வயசானவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் பண்ணலை. ஸோ வேக்சின் தேவையில்லை. இன் ஃப்யூச்சர் மேபி அப்ரூவ் பண்ணுனா குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாம். ஸோ சில்ட்ரன்ஸ் வச்சுருக்கவங்க பயப்பட வேணாம். நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன்னா, யாரெல்லாம் வேக்சின்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறத பற்றி தான். ஃபர்ஸ்ட், கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வேக்சின்ஸ் எடுக்கக்கூடாது. தென் லாக்டேட்டிங் மதர்ஸ், பாலூட்டும் தாய்மார்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் வேக்சின்ஸ் எடுக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹீமோஃபீலியாங்கிற ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் யாரும் எடுக்கக்கூடாது. மேபி ஃப்யூச்சரில் அதை பற்றி இன்னும் ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. தென் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷனால் அலர்ஜி, இல்லை ஃபுட் அலர்ஜி, டேப்லெட்ஸால் அலர்ஜி, இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களோட டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த வேக்சின்ஸ் எடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, இப்போ நான் கோவிட் பேஷண்ட்டாக இருக்கேன், நான் வேக்சினேஷன் எடுத்துக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கணும். எப்போன்னா, உங்களோட இன்ஃபெக்ஷன் சரியாகி 4-8 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் கோவிட் வந்து சரியானவராக இருந்தாலுமே உங்களோட இம்யூன் லெவலோட கிளாரிட்டி வந்து யாராலையும் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வேக்சின் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் வேக்சின் எடுத்ததுக்கப்புறமும் ரொம்ப சேஃபாக இருக்கணும், சானிடைஸ் பண்ணணும், மாஸ்க் போட்டுக்கணும், அண்ட் சோசியல் டிஸ்டன்சிங்கை நீங்கள் கீப்அப் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த பேண்டமிக்கை நம்மளால் வின் பண்ண முடியும். தேங்க்யூ.